ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெத் மேக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேமர் பாய் வெர்சஸ் நம்ம ஆதிஷ். வேறு லெவல் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே ஒன் டாப் வலுவாக அடிப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேருமே. எங்கள் கில்டிலேருந்து கேமர் பாய் போயிருக்காப்புல, வருண் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜண்டரி கில்டு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆதிஷ் ஏதோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த கில்டிலேருந்து சேனல் வச்சுருக்காங்க அவங்களும். அந்த கில்டிலேருந்து நம்ம ஆதிஷ் இருக்காப்புல, ஒன் டேப் ஒன்லி. அதில் ரூல்ஸ் என்னென்னா, ஒன் டேப் அப்படின்னா ஒரு டப்புன்னு ஒரு ஷார்ட் அடிக்கணும், ப்ளஸ்ஸு க்ளோவால் போடணும். இதுதான், நீ எனிமி டேரெக்டாக வேணாலும் ஒரு டேப் அடித்து ஒரு புல்லட் அவங்க மேலே இறக்கி விட்டு க்ளோவால் போட்டுட்டு மறுபடியும் திருப்பியும் அடுத்த ரவுண்டு தான் அடிக்கணும். அந்த கண்டினியூஸாக டம் டம்மு அப்படின்னு சொல்லி அடிக்கிறது கூடவே கூடாது. அதுதான் மெயினான ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறாங்க, சரிங்களா? ரெண்டு பேரும் ப்ளே பண்ணுறது எப்படின்றத நீங்களே பாருங்கள். எங்களால் கேமரு தெரியும், நல்லா ஆல்ரெடி நல்லா ஒன்று சீசன் விளையாடுவாங்க பார்த்தீங்களா. என்ன தான் பக்கத்தில் இருந்தாலுமே ஒன் டேப் அடித்து ஒரு க்ளோவால் தான் போடுறாங்க. க்ளோவால் போட்டு தான் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, வேறு லெவல். கொஞ்சம் நீட்டாக ரெண்டு பேருமே நீட்டாக விளாட்றாங்க. ஒரு எந்த ஒரு ஊழல் வேலை எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு சில இடத்துல மட்டும் ஆதிஷால் வந்து வெப்பன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி இல்லை, மில்லில் வந்து கொஞ்சம் ரைட்டாக ரெண்டு புல்லட் இறக்கி விட்ருவாப்பில், கொஞ்சம் தெரியாமல் மிஸ் ஆகி. ஆனால் கரெக்டாக மற்றபடி ஜெனியூனாக விளாடுவாப்பில் ஆதிஷும் சரி, எங்கால் குழந்த கேமர்ஸ் அடி ஹெட்டு பாரு, வேறு லெவல். ஆதிஷே மாஸ்க் அட்டி ஆதிஷே 495 ஒரே புல்லட் தான் டாப்புன்னு வேலை முடிஞ்சு. ரைட், ஓகே. அடுத்து ஆதிஷ் பாருங்கள், நீட்டாக ஓப்பனாக கரெக்டாக ஓப்பன் ப்ளேஸ் தான் ஆடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பில், அதே மாதிரி தான் கேமரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பில. ரைட், ஓகே. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நீட்டாக விளாண்டாலே போதும். அதை விட்டு போட்டு ரூல்ஸை சொல்லிவிட்டு பின்னாடிலேருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து அடிக்கிறது, மேலே அடிக்கணும்னு சொல்லிட்டு மேலே அடிக்கிறது, இந்த மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். கரெக்டாக சொன்னால் ரூல்ஸ் ரெண்டு பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா. ஒன் டேப்பு ஒன் க்ளோவால் அதுதான் விஷயம். ஒன் டேப்பு அதை பார்த்தீங்களா, ஆதிஷ் அடிக்கிறப்பையா ஒரு டேப்பு ஒரு புல்லட்டு ஒரு க்ளோவால் கரெக்டாக அடிக்கிறப்பில் பாருங்கள். ரெண்டு பேருமே கரெக்டாக அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து இப்படி ஒரு மேட்ச் விளாண்டா மட்டும்தான் அவங்களோட ஸ்கில்லு மட்டும் வெளியே வரும், ஸ்கில்லு வந்து வெளியே தெரியும், சரிங்களா? அது க்ளோவால் உடைக்கா உடைக்கிறப்பில் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட், ஓகே. கண்டுபிடிச்சாப்பில் இந்த சைடாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதோ பார்த்தீங்களா, ஒரு டேப்பு ஃபஸ்ட்டு புல்லட்டு உடம்புல, ரெண்டாவது புல்லட்டு தரையில், கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் ரெண்டாவது புல்லட்டு தரையில் அடிச்சிட்றாப்புல, அதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆதிஷே வந்துட்டாப்புல, இல்லை ப்ரோ எனக்கு அந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் வந்து கொஞ்சம் லைட்டாக சம்பவம் ஆகிப்போச்சு, அதுதான் ரெண்டு புல்லட் டப்புன்னு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பல பாரு. எங்காலும் கேமரோட க்ளோவால் ஸ்பீடை பாருங்கள், வேறு லெவலாக போட்டுட்ருக்கான். ஆதிஷ் பேர் சுற்றி ஆடிட்டுருக்கான் பார்த்தீங்களா, ஒரு புல்லட்டு கரெக்டாக க்ளோவால், இதுதான் விஷயம். அந்த வகையில் ரெண்டு பேருமே வேறு லெவல் தான் சொல்லுவேன் பார்த்தீங்களா. கரெக்டாக ஒன் டேப்பு ஒன் க்ளோவால் கரெக்டாக ரூல்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியாச்சாலே நம்மளுக்கு போதும் ப்ரோ. அதை விட்டு போட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன். எங்களோட ஸ்ட்ராட்டஜி மயிறு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அடி அடிப்பாயலாமா எப்படி சொல்கிறது, அடித்து வெளியே இது பண்ணி விட்டு ஏய் ஆதிஷ் ஹெல்மெட் ஆயிடாத, ஹெல்மெட் ஆகிறாத கையை சுற்றி போடு வேறு லெவல் ஆதிஷே. ஆமாம், ஆல்ரெடி வந்து உனக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நீ ஜோனில் போய் மாட்டி ஒரு 150 குறைச்சி வச்சுருந்த. ஸோ ப்ளஸ் அந்த டைமில் வந்து ஆல்ரெடி ரெண்டு புல்லட் 37-45 அப்படின்னு சொல்லி ரெண்டு இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் உள்ளே வரும்போது கன்ஃபார்மாக குறையத்தான் செய்யும், கில்லு வரத்தான் செய்யும். சரி, ரைட், ஓகே. பரவாயில்ல ஆதிஷ், ஊட ஆதிஷ் இருந்தால் வச்சு பிதிக்கி விட்டுருவோம். எப்படி, ஒரு அடி க்ளோவால் கரெக்டாக விழுகுதா அதுதான் விஷயம். ஒரு அடி ஒரு க்ளோவால் வேறு லெவல் போடு. ஒன் டேப், ஐயோ ஆதிஷே மிஸ் பண்ணிட்டே ஆதிஷே. குழந்தை பட்டாக நடிச்சுட்டாங்க பாரு, எங்காலும் குழந்தை சும்மா வேகமாக விடறான், சும்மா நிற்கவே மாட்டானப்பா, மூமெண்ட்லேயே இருக்கான். ஆஹா, இப்போ கேமருக்கு ஒன் டேப் மிஸ்ஸு, சே மிஸ்ஸே வாவ், செக் அடிச்சுடு அடிச்சு விடு ஆதிஷே, செக் போடு, வேற லெவல் ஆஹா, எமோட்டு போடு. இந்த மாஸ்க் எதுவும் இன்குபேட்டர் மாஸ்காமா, போட்டுவிடு இப்போ. ஆதிஷே வச்சு செஞ்சுட்டாப்லே, கேளு கேவரு வேற லெவலா வச்சு
வலுவான சம்பவம், தரமான சம்பவம். எப்படியே வலுவான சம்பவம், தரமான சம்பவம். ரைட், ஓகே. அடுத்து அடுத்து கேட்டலிஸ்ட் வா பக்கத்தில் சம்பவம். ஆதிசே போடுவோம். ஐயோ ஆதிசே மிஸ் பண்ணிட்டே. ஆதிசே போடு போடுவா. ஐயா ஐயோ சா கரெக்டாக ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் விளாட்றது. ரெண்டு பேருமே கரெக்டாக விளாட்றாங்க. பக்கா போச்சு. ஏய் அடிச்சிடலாம்ல ஆதிசே. உட்ட பத்தியானி உட்ட பத்தியானி. கரெக்டாக பக்கம் பக்கமாக வந்தால் கூட கரெக்டாக ஒன் டேப்பு ஒன் க்ளோவல் அவ்வளோ. அதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான் எங்கால். எங்கால் கேமர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். அவன் ஆதிஷும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். வேறு லெவல். ரெண்டாவது புல்லட் போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கி விட்டாப்பில் அந்த புல்லட்டை. சரி இட் நோ இஷ்யூ. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அடிச்சுடு ஆதிஷே. மாட்டிட்டான் உள்ள, மாட்டிட்டான் உள்ள. ரெட்ட சக்கத்து நடுவில் மாட்டேன். எலி குஞ்சு மாதிரி உள்ள கேமரா மாட்டிட்டான். வச்சு படான்னு பிதிக்கி விடே. பிதிக்கி மா பிதிக்கி விடே ஆதிஷே. ஆதிஷே பிதிக்கி விடே. எங்கள் லைஃப் குறைஞ்சனால எங்கால் கையை சுற்றுறாப்புல. ரைட்டு கையை சுற்றுறாப்புல. ரைட்டு இங்கிட்டு ஆதிஷ் ரெடியாக இருக்காப்புல. ரைட்டு ஓகே ஓகே. கையை சுற்றி ரெடி ஆகிட்டாப்புல. எங்கால் குழந்தை கேமர் ஆதிஷ் வேறு ரெடி ஆகிட்டான். வெளியே வா வெளியே வா. கேமர் உனக்கு இருக்குது ஹிட்டு. மொதல் மேட்ச் பார்த்தில 495 படார்னு விழுந்துச்சி, சடார்னு விழுந்துச்சி. சிச்சமணிக்கு செத்தாச்சு. போடு கேமரே கேமரே கேமரு. ரைட்டு வேற லெவல், வேறு லெவல்னு சொல்லணும். வேறு ரெண்டு பேருமே சும்மா விடா கண்டேன் கொடா கண்டேன்னு. நீ என்னத்த அடிக்கிறது, நீ அடிக்கிறா இல்லை நான் அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே. போடு 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 போடு. கேமர் மூமெண்ட்ஸ் வீடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஹரே யா ராஜேஷ் பாய் எலிமினேட் ஆகிட்டே பாய். என்னாச்சு பாய்? சரி ரைட்டு ஆதிஷ் எலிமினேட் ஆகிட்டாப்லாம். இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லை. போடு ரெண்டு புல்லட் இறங்கிச்சு பார்த்திங்களா. ரெண்டு புல்லட்டு ரெண்டு புல்லட்டு ரெண்டு புல்லட் இறங்கிச்சு. இப்போ ரெண்டு புல்லட்டு ஆதிஷ் இப்போ ரெண்டு புல்லட்டு. இருந்தாலுமே ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்க. சரி ஐட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ரெண்டு புல்லட் இறக்கி விட்டாப்ல. ஸோ லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற லைஃப் போட்டணும் அப்படின்றதுக்காக ஆதிஷ் நீட்டாக வெளியே போயிட்டாப்ல சரிங்களா. அதான் ஒரு சமயம் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு இந்த ரெண்டு புல்லட்லாம் ஒரு சமயம். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணணும். பரவாயில்ல கேமை நல்லா ப்ளே பண்ணுறான் ஆதிஷ். கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலுமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடலாம் அதாப்பில். எனக்கு அந்த வகையில் ஆதிஷ் வேறு லெவல். நம்ம பிளே கூட கொஞ்சமாக பழகிக்கலாம். பட் வந்து ரூல்ஸ் ரூல்ஸ்னால் ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக தான் இருக்கணும். நான் மட்டும்தான் ரூல்ஸ் பண்ணுவேன், நீ மட்டும் இது பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ரைட் ஓகே. அதில் கேமர் அடிச்சு விட்டாப்புல ஆதிஷ் வெறி கொண்டு வந்துட்டுருக்காப்புல. வந்து பொல்ல உள்ள பொல்லக்க போகிறாப்புல கேமரு. ஓ போ அடி வாங்க போகிறவா இருப்போ. அப்பா அம்மா செம்மா சாட்டு ஆதிஷே செம்மா சாட்டு. நல்லா ரெண்டு ரெண்டு எடுத்தாலும் நல்லா வலுவாக வச்சு விட்டாப்பா. வேறு லெவல் வேறு லெவல். ஒரே புல்லட்டாக புத்து விழுந்துச்சு தலைமையிலேன்னு தவ்வி தலைமையிலே விழுந்துச்சு. வேறு லெவல் வேறு லெவல். ரைட் ஓகே. எங்கே எங்கே ஆதிஷ் எங்கே போடு. ஒன் டேப்பு ஒன் க்ளோவால் வேறு லெவல். ஏய் ட்ராகு சும்மா வேறு லெவலில் பண்ணுறே ஆதிஷே. வேறு லெவலில் பண்ணுறே ஆதிஷே. வேறு லெவலு போச்சு. ரைட் ஓகே. பா ஹெட்டு. ஐயோ யோ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு புல்லட் மட்டும் இருக்கடா ஆதிஷே. இன்னும் ஒரு புல்லட். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றா ஒன்றா பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏ போங்கப்பா போங்கப்பா. க்ளோவால் ஓப்பன் பண்ணி விடு கேமரு. க்ளோவால் ஓப்பன் பண்ணி விடு. அப்போ தான் போக முடியும். அங்கிட்டு போய் கரெக்டாக அடிக்கணும்ல. ரைட் ஓகே. ஆதிஷ் எங்கிட்ட போயிட்டாப்ல. ஆதிஷ் எங்கிட்ட போயிட்டாப்ல. கையை சுற்றி ரெடி ஆகட்டும். கையை சுற்றி ரெடி ஆகட்டும். கேமர் வெயிட் பண்ணிட்டுருக்காப்ல. ரைட் ஓகே. ரெடி ஆகியாச்சுன்னா ஒரு க்ளோவால் டாப்னு போட்டால் தான் மேட்ச் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ரைட்டே வேற லெவல். சும்மா டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு போடு ஆதிஷே. ஏன் உட்காந்துருக்கேன் டப்புன்னு போட்டாச்சு போடு. ஹெட்ஷாட்டு வேறு லெவலு ஆதிஷே. மாஸ்க் காட்டு ஆதிஷே. ரைட் ரைட் ரைட்டு ரைட் ஓகே ஓகே. வரட்டேன் 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 ஆதிஷ். இங்கே வெளியே ஓடியான்ட்டு காப்பில் போடு ஆதிஷே. அதே மாதிரி ஹிட்டு சும்மா பொட்டாக நடிச்சு தலை பிச்சுக்கிட்டு போனோம் கேமருக்கு. அதுதான் விஷயம். யாத்தாடி ஆத்தா ரன்னியில் போட்டான் பாரு எங்கள் கேமரு. வேற லெவலு கேமரே. எதிர்பார்க்கவே இல்லை. அடி பொட்டான்னு விழிச்சு தலைமையிலேன்னு. செம்ம செம்ம செம்ம. கரெக்டாக ரன்னில அடிச்சாப்ல டம்முன்னு. செம்ம செம்ம மாஸ் செம மாஸ் வாரு. ஒரு ஒரு டேப்பு ஒரு க்ளோவால் தான். ஒரு டேப்பு க்ளோவால் தான். இந்த மாதிரி கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடுங்க நண்பா. வேறு லெவலாக இருக்கும் மேட்ச்சு. செம்ம மேட்சாக இருக்கும்.
போடு எங்கள ஆதிசே ஆதிசே போட்டு விடு போடு பட்டு பட்டுனு க்ளோவால் தான் ஒன் டேப்பு ஒன் க்ளோவால் ஓப்பனில் தான் நிற்கிறாப்ல ஏன்னு தெரில அங்கே ஒரு குழந்தை படுத்தெல்லாம் மெடிக்கிட்டு போகுது சரி ரைட் ஓகே ஓகே ஹைட் ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில இங்கே க்ளோவால் போட்டால் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ரைட் ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதில் ரெண்டு பேரும் பக்காமா பார்த்தீங்களா ரெண்டு புல்லெட்டு லைட்டாக இறக்கி விட்டாப்புல ரெண்டு புல்லெட் இறங்கிடுச்சு ரெண்டு புல்லெட் இறங்கிடுச்சு ரெண்டு புல்ல அதில் ரெண்டு புல்லெட் இறங்கிடுச்சு இதுலேயும் ரெண்டாவது புல்லெட் தான் அடி வாங்கினாப்புல சரி ரைட் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு சில சமயம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது காரணத்தால் இதை சரின்னு சொல்லிட்டு இதை விட்டாச்சு கேமரும் சொல்லிட்டாப்புல பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல ஏன்னா ஒரு சில சமயம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஒரே விட மட்டும் ஆஹா சரியான ஹிட் ஆதிசே வேற லெவல் ஹிட்டு சும்மா பொத்து நுழிஞ்சுப்பா சாமி வேற லெவல் வேற லெவல் ஹெட்டு விழுந்த வாங்கினதில் எங்கால் கேமர் கம்முன்னு ஒழிஞ்சு காட்டேன் அப்பா ஏ இங்கே இருக்காப்புல நீ என்னப்பா அங்கே வந்துக்கு இருக்க கேமரு எங்கால் ஆதிஸ் அங்கே போயிட்டாப்புல அவன் ஸ்பீடு க்ளோவால் ஸ்பீடு வேற லெவலில் போட்டுருக்கான் ஒன் ப்ளஸ் செவன்டினா சும்மாவா ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கான் ஒன் ப்ளஸ் செவன்டி ஃபோன் போடு பங்கம் பரவாயில்ல இப்போ கரெக்டாக ஆதிஸ் கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ண புரிஞ்சிட்டாப்புல ஏன்னா அடித்தோடனே டப்புன்னு வெப்பனை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பா மொரட்டு ஹெட்ஷாட்டு சாமி கேமரு பா மாசு ஹெட்ஷாட்டு செம்மையாக விழுந்துச்சு பங்கமாக விழுந்துச்சு தவி கப்புன்னு தலைமையிலேன்னு புத்து புத்துன்னு அடிக்கிறீங்களப்பா மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வேற லெவல் வேற மாரி போடு போ ஐயோப்பா இதை பார்க்குறதுக்கு அப்படியே தலைதாயாக வலிக்குது சப்பா போடு 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 ரெண்டு பேருமே அடி தான் ரெண்டு பேருக்குமே அடி தான் இங்கே வேறு அழகு சுற்றிக்கிருக்கேன் கேமரு இங்கே என்ன பண்ணிக்கிருக்காப்புல போடு பப்பா சரி ரைட்டு ஆதி சரி என்ன ஆதிஸ் பண்ணுற பட்டுன்னு முடிச்சு விட்டேன் அந்த சுமால் பாய என்னப்பா கன்று வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது உனக்கு இதை பார்த்தா 80+ கட்டட் ஆயிரும் சரி ரைட் ஓகே அதை மட்டும் பார்க்காதீங்க யாருமே சரியா ரைட் ஓகே போடு 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 கேமரு ஃபஸ்ட்டு இப்போ வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் இது என்ன ரெண்டு மூணு இதை அடிச்சுட்டா போல இருக்கு ரெண்டு மூணு புல்லட் அடிச்சுட்டா போல இருக்கு அதனால அதனால ஆதிஸ் அங்கே கரெக்டாக பேக்கப் ஆகிட்டாப்ல சரி ரைட் ஓகே கையை சுற்றி ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கரெக்டாக தான் நிற்கிறாங்க ஓகே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பக்காவாக விளாட்றாங்க ரெண்டு புல்லட் அடிக்கவும் சரின்னு சொல்லிட்டு ரிவை கிட்ட வைக்கவும் சரி சொல்லி வச்சுட்டு ஆதிஸ் கரெக்டாக இங்கே வந்து ரெடியாகி க்ளோவால் போட்டாப்புல ரைட் ஓகே குழந்தைய அங்கே ரெடியாகி க்ளோவால் போட்டாப்புல ரைட் ஓகே இப்போ ரெண்டு பேரோட ஹெச்பியும் ஃபுல்லாக இருக்குது இப்போ யார் ஒன் டேப்பில் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் சரிங்களா ஆய் ரெண்டு புல்லட்டு போகுதே போடு ஒரே புல்லட் தான் ஒரே புல்லட்டு டப்புன்னு முடிஞ்சு ஓகே காய்ஸ் இதே மாதிரி ஒன் வர்சஸ் ஒன் யாருனா போடணும் ஒன் டேப்பில் போடணுமோ எதுனாலுமே கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எங்களால் கேமர் பாய் ஆடுவார் கிச்சோர் ஆடுவார் ஆனால் என்ன தவிர வேறு எல்லாருமே ஆடுவாங்க ஓகே காய்ஸ் ஓகேங்களா பாய் காய்ஸ் பாய் 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 லவ் யூ ஆல் அங்கே பார்த்தீங்களா டேமேஜ் மாசு வேற மாதிரி